ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான பீட்டா ஃபிஷர்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 70 அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷர்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து பீட்டா ஃபிஷர்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கினதில்லை. அது எல்லாத்தையும் வந்து அப்படியே தனித்தனியாக வந்து காட்டுறேன், என்னென்ன மாதிரி கலர்ஸில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆர்டர் வந்து பண்ணி தான் வந்து மொத்தமாக எடுத்தது. ஸோ அதனால் வந்து எந்தெந்த மாதிரி கலர்ஸ்னால் வந்து, அதாவது கடைகளுக்குனால் நம்ம வந்து ஆர்டர் வந்து பண்ண முடியல, அந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் வந்து அவங்களா தான் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது, எப்படி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து சொல்லுவாங்களா, ஃபுல் மூன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அதுக்கடுத்து இன்னும் நிறையாவது இருக்குது. எல்லா கலரும் கலந்து தான் இருக்கும். அது போக நிறையா வெரைட்டிஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரு பேக்கு, இதில் வந்து 50 to 52 கிட்டே வந்து இருக்குது மொத்தம். இதில் எல்லாமே இது ஒரு பீட் ஆஃபீஸஸ், இதுனா 50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இது, இதுவும் வெரைட்டி இருக்குது, இதுவும் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒவ்வொன்றையாக வந்து அந்த பேக்கெட்ஸ் எல்லாம் பக்கத்தில் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து 50 மீன்கள் வந்து இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு பேக்கெட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து காட்டுறேன். இதுலையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தான் இருக்குது. இதுனா நம்ம வந்து பெரிய ரெக்கைகளாக இருக்கும் பார்த்திங்களா, ஃபுல் ரெட்டுங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபுல் ரெட்டு இது வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கை அழகாக வளர்ந்து அழகாக வந்து வரும். இது வந்து பேக்கெட்ஸில் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் நேரம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது வந்து ஆக்டிவாக வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுனா இந்த மாதிரி ஃபுல் ரெட்டுக்கு தான் நிறைய பேர் கேட்பாங்க வந்து. சரி ஓகே, இது ஒன்று. அதுக்கடுத்து ஓனாக வந்து பார்க்கலாம். இதுமே ரேரான வெரைட்டி தான், அதாவது கலர்ஃபுல் வந்து மல்டி கலர்ஸில் வந்து இருக்கும் பாருங்கள். நல்லா ப்ளூவு, இதில் வந்து ஒயிட்டு வரும். நான் வந்து சூஸ் பண்ணேன்னா மோஸ்ட்லி என்னோடய ஃபிஷர்ஸ்லாம் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி மல்டி கலர் வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஒவ்வொன்று கலராக வந்து வரும். இது நல்லாயிருக்கு ரெண்டு. அதுக்கடுத்து மூணாவது வந்து இது வந்து பாருங்கங்க, இது வந்து பிக்கியர் மாதிரி தாங்க இருக்குது. பிக்கியரில் வந்து மேல் மாதிரி தெரியுது, நல்லாயிருக்கு. உடம்பு சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக மீதி ஃபுல்லாமே ஒயிட் கலரில் வருது, நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு வெரைட்டி வந்து எடுக்கலாம். இது வந்து என்ன கலரு, சூப்பருங்க. இது வந்து சிமெண்ட் கலரில் எல்லோ கலர் வந்து கலந்து வந்து ரெக்கை வந்து வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு வெரைட்டி. மொத்தம் ஒரு 3-4 கிட்டே பார்த்துட்டுமா, இதை வந்து பார்க்கலாம். பா பிளாக்குங்க, சூப்பராக இருக்குது. பிளாக் அண்டு இது வந்து ஒயிட் கலரில் வந்து வருது. இதுனா நல்லா எல்லா கலர்ஸுமே சூப்பரான கலர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துருக்கு இந்த தடவை. இது ஒன்று. அதுக்கடுத்து இன்னொன்று காட்டுறேன். இதுமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதுதாங்க. ரெட்டில் வந்து ஒயிட் கலர் கலந்து வந்து வருது. மொத்தம் 7 கிட்டே வந்து பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இதை வந்து பாருங்கள், இது வந்து ப்ளூ கலருங்க. இது நார்மல் வெரைட்டிங்க, ப்ளூவில் வந்து இந்த ஒயிட் வந்து வர இது. இது வந்து எல்லாமே பிக்கியரில் வந்து வருங்க, ஏன்னா காது வந்து நல்லா பெருசாக தான் இருக்குது எல்லாத்துக்கும். இது வந்து இதுவும் வந்து நம்ம அப்போ பார்த்தது தாங்க, அப்போ பார்த்ததுலே ஒரு வெரைட்டி. அந்த கலர் வந்து மஞ்சள் ப்ளூ கலந்து வருது. அதுக்கடுத்து இது ஒரு வெரைட்டி. இது வந்து தலை பாருங்கள், ரெட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேராக இருக்குங்க, தலை வந்து ரெட்டு. அது போக உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு ஒயிட்டு எல்லாம் கலந்து வந்து வருது. சரி ஓகே, இந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இந்த ஃபிஷஸ் வந்து பார்க்கலாம், இந்த பேக்கெட்டில் உள்ளது. இது எல்லாமே வந்து 100 to 100 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். இது வந்து பாருங்கள், இந்த டெயில்னால் வந்து அப்படியே முள்ளு முள்ளாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன பேக்கெட்ஸில் வந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஏன்னா இந்த பேக்கெட்ஸில் வந்து இப்போ தான் வந்திருக்கு. இது பாருங்கள், எல்லாமே வந்து ரெக்கை வந்து அப்படியே முள்ளு முள்ளாக இருக்குது, பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஃபிஷஸ் நான் ஃபஸ்ட் டைம் இது இப்போ தான் வாங்குகிறேன், நல்லா முள்ளு முள்ளாக இருக்குது. அதுக்கடுத்து இதை வந்து பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், இதுவும் ரேரான வெரைட்டி மாதிரி தாங்க இருக்குது. கலர் வந்து ப்ளூ மெடிசன் வந்து ஊற்றிருக்காங்க, அதனால் அதோடய கலர்ஸ் வந்து நல்லா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் தெரியல. இன்னும் நம்ம பவுல்லனா போட்டு பார்க்கும்போது பேட்டர்ன் வந்து நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து இது, இது வந்து ப்ளூ கலர் வெரைட்டியில் வந்து அந்த முள்ளு முள்ளாக இருக்கிறது. இதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க எல்லாமே பாருங்கள். இது வந்து பாருங்கள், அப்பா ரெட் கலரில் முள்ளு முள்ளாக இருக்குங்க இது. இது அதுக்கடுத்து இது ரெட்டு, சூப்பர். இதுவும் ரெட்டுங்க, ஃபுல் ரெட்டு, ஃபுல் ரெட்டா. ஆ, உடம்பு வந்து ஒயிட்டாக தாங்க இருக்குது, இது ஷைனிங்கில் அப்படி தெரியுது. அதுக்கடுத்து இது ப்ளூவில் வந்து உடம்புல வந்து ரோஸ் கலர் இதுனா வருது. இது முள்ளு முள்ளாக வருதுங்க, இதுனா நான் கொஞ்சம் ரேரான வெரைட்டி மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது ஃபுல் ரெட்டில் பாருங்கள், முள்ளு முள்ளாக இருக்குங்க, செமையாக இருக்குது. எனக்கு ரெட்டும் ரொம்ப பிடிக்கும், ரெட்டும் நான் ரொம்ப வந்து அதிகமாக வந்து வச்சுருக்கேன். இது சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பார்க்கலாம், இதுவும் ரெட்டுங்க, ரெட்டில் வந்து சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். உடம்பு ரோஸ் கலர் ஃபுல் ரெட்டில் வந்துருக்கு. அதுக்கடுத்து இதை வந்து பார்க்கலாம், இது வந்து ஃபுல் இதுங்க, ப்ளூ கலரில் ஃபுல்லாக வந்திருக்கு. இதுவும் நல்லாயிருக்கு,
இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 20 மீன்கள் வந்து பார்த்துருக்கோம். 20 மீன்கள் வந்து பார்த்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஏன்னா எல்லாமே ரேராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கடுத்து இதுனால் இது கூட வந்தது. அதுக்கடுத்து இதில் வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து பாருங்கள், இது வந்து மல்டி கலரில் வரும். ப்ளூவில் வந்து பாருங்கள், உடம்புல ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து வரும். இதுமே நல்லா இருக்குங்க, பிளட் கார்டு மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாங்க, ஆனால் பிளட் கார்டு இல்லை, பிளட் கார்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலரு. அதுக்கடுத்து இது வந்து ரோஸ் கலர் கலந்து உடம்புல இது இருக்குங்க, இதுவும் நல்லாயிருக்கு கலரு பாருங்கள். இதுனா 50-70 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி டக்கு டக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ளூ கலர் உள்ளது பாருங்கள், ப்ளூவில் உள்ளது வரும். அதுக்கடுத்து இது வந்து ரெட்டுங்க, இது நார்மல் வெரைட்டிங்க ரெட்டு கலரு. அதுக்கடுத்து இது வந்து ப்ளூ, இது வந்து நார்மல் கலர் ப்ளூ தான் அது. அதுக்கடுத்து இது வந்து ரெட்டு. ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் அடுத்தடுத்து வந்து வருது. இது வந்து ரோஸ் கலரில் வந்திருக்கு. அதுக்கடுத்து இதுவும் ரெட்டில் அழகாக வந்திருக்குங்க, சூப்பராக இருக்குது. ரெட் கலரு எல்லாமே வரவங்கன்னா ரோஸில் ரெட்டு தான் அதிகமாக கேட்குறாங்க நான் இப்போ பார்த்த வரைக்கும். இது வந்து ப்ளூ கலரு. அதுக்கடுத்து இது வந்து இந்த ரோஸில் ரெட்டு ரெட் கலர் இது நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து ப்ளூ, இது நார்மல் வெரைட்டிங்க ப்ளூ கலரு. இது வந்து மல்டி கலர் இது, இந்த ரோஸில் உடம்புல அப்படியே கலர் கலராக வருது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இது வந்து ப்ளூ கலரு, இது நல்லா ஆக்டிவாக இருக்குது. எல்லாமே வந்து மேல் ஃபீசஸ்ங்க இது. இது அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் கலந்து வருது, இது வந்து நம்ம பார்த்த ரெட்டு தான் இது. ஸோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணணும், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து நார்மல் வெரைட்டி தான், ப்ளூவில் வந்து ரெட்டு, இது வந்து நார்மல் ப்ளூ கலர். அதுக்கடுத்து இதுவும் நார்மல் ப்ளூ கலர், ப்ளூ கலர் ரொம்ப வந்திருக்கு இந்த தடவை, நான் எதிர்பார்க்கல பாருங்கள். ப்ளூ ப்ளூ மோஸ்ட்லி வந்து அதிகமாக அங்கே கடை ப்ளூ தான் அதிகமாக வந்து போட்டு விட்ருக்காங்க. இது வந்து ரெட்டில் ரெட் கலரு ரோஸ் கலர் உடம்புல. அதுக்கடுத்து இது வந்து நார்மல் வெரைட்டி கலரு. அதுக்கடுத்து இந்த பாருங்கள் ப்ளூ கலரு. அதுக்கடுத்து இதுவும் வந்து ப்ளூ கலருங்க, இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து ப்ளூவில் ரெட்டு. இந்த மாதிரி கலர் வெரைட்டி ரொம்ப போட்டுட்ருக்காங்க இந்த தடவை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கானா. இது வந்து ரெட்டு, அதுக்கடுத்து ப்ளூ தான் எல்லாமே பாருங்கள். இது ரெண்டு வந்து ப்ளூ ப்ளூ கலரு, நார்மல் ப்ளூ கலர் தான் இது. அதுக்கடுத்து ரெண்டு எடுக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து ரோஸ் கலர் கலந்துருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது வந்து நார்மல் ப்ளூ கலரு பாருங்கள். இதனால் கொஞ்சம் பவுலில் நான் ஊற்றிட்டு கடைசியாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நார்மல் ரெட் கலரு. அதுக்கடுத்து இது வந்து ப்ளூ கலரு. நிறையா இருக்குங்க, இதில் என்னென்ன கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ உங்கள்கிட்ட காட்டுறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இல்லை இது ரெட்டுங்க, இது ரெட் கலர், இது நார்மல் உள்ளது தான். இது வந்து ப்ளூ கலர் தான். இதுனால் கொஞ்சம் அடுத்தடுத்த வர கலர்ஸ் தாங்க வருது, பேட்டர்ன் வந்து ரொம்பனா மாறலை. எல்லாமே ப்ளூ கலர் ரெட் கலரு ரோஸ் வித் ரெட்டு இந்த மாதிரி தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அடிக்கொருக்க நம்ம வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுற கலர்ஸாக தான் இருக்குது. இதெல்லாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இல்லை, இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மிக்கு தாங்க எல்லாமே வரும். ஸோ இந்த ஃபிஷஸ்னால் ஸோ இது எல்லாமே ஆனால் மேல் வளர வளர கலர் வந்து நல்லா வந்து வரும், பெருசாக தான் வரும். இது எல்லாமே ப்ளூ கலரு பார்த்தா தெரியும். இது வந்து ரெட் கலர் கலந்து, இது வந்து ப்ளூ அண்டு இது வந்து ஒயிட்டு கலந்துருக்கு, இது வந்து கொஞ்சம் ரெட் கலர் கலந்துருக்கு கொஞ்சம். இது வந்து ஃபுல்லாக இந்த கலரு வயலட் கலர் மாதிரி இருக்குது, இது ரெட் கலரு. இது வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க கலரு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. அதுக்கடுத்து இது ரெட்டு ப்ளூ கலர் இது. அதுக்கடுத்து 100 பாக்கெட்ஸ் தான் இருக்குதுங்க, இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். ஆ எல்லா கலரும் சேம்ங்க. இது வந்து ப்ளூவில் வந்து நம்மளுக்கு ஒயிட் வருது, இது வந்து ரெட் கலரில் ரெட் கலர் இது, அடுத்து இது வந்து ப்ளூ கலருங்க. மொத்தத்தை எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவ்வளோ பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். மொத்தம் இது வந்து 50 பேக்கெட்ஸ் இருக்கும், இது எல்லாமே சேர்ந்து ஒரு 75 பேக்கெட்ஸ் வந்து, அதாவது 25 பேக்கெட்ஸ் வந்துருக்கோம். மொத்தமாக 75 பேக்கெட்ஸுங்க பாருங்கள், எவ்வளோ மீன்கள் இருக்குதுன்னு.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பீட்டா வெரைட்டிஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இவ்வளோ பீட்டா ஃபீசஸ் வந்து மொத்தமாக ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ எனக்கு வந்து இதுக்குனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. அது வந்து அவங்களா சூஸ் பண்ணி அனுப்புறதுல எது எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வாங்கினதில் வந்து இந்த வெரைட்டி, அதாவது கொஞ்சம் ரேட்டு கூடின வெரைட்டியில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பேட்டர்னாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அதோட இதே வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது அதுபோக இதுனா வந்து நம்ம நார்மலாக வாங்குகிற வெரைட்டிஸு, இதுலேயுமே சில கலர்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுபோக வந்து இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மொத்தம் 75 பேக்கெட்ஸுங்க. இதனால் நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். நம்மளோட கடை வந்து பார்த்திங்கன்னா கேஎம்கே ஸ்கூல், அதாவது கலைமூல் ஸ்கூலுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சக்தி மாரியம் கோயில் இருக்கும். அதுக்கடுத்து கேஎம்கே ஸ்கூலோட மெயின் கேட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள இது தான் நம்ம கடை. ஆரம்பிச்சிருக்கோம் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். அதுபோக வந்து ஃபிஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வாரியம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. எல்லாத்துக்கும் கம்மியான ரேட்டில் தான் நான் வந்து மீன்களை வந்து தந்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.